வணக்கம், வெல்கம் டு கதை திரட்டு. ஷாஜஹான் மும்தாஜ் இவர்களின் மகளான ஜஹானாராவின் உண்மை காதல் கதையை தான் இந்த வீடியோவில் கேட்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல்லக்கு முன்னால் அழகான அடிமை பெண்கள் கைகளில் மயிலிறகு விசிறிகளோடு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. பல்லக்குக்கு உள்ள ராஜகுமாரி ஜஹானாரா யமுனையோட கிழக்கு பகுதியில் இருக்கிற தோட்டத்துக்கு போயிட்டுருக்கா. அழகான அடிமை பெண்களுக்கு முன்னால் கொடிகளை பிடித்து கொண்டு திருநங்கைகள் நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த புறத்தில் அந்நாட்களில் திருநங்கைகளை வேலைக்கு வச்சுக்கிறது வழக்கம். சுற்றிலும் சில திருநங்கைகள் குதிரை மேல் ஏறியும் போய்கிட்டு இருக்காங்க. மெதுவாக போய்கிட்டு இருக்கிற அந்த ஊர்வலத்துக்கு ரொம்ப தூரத்துக்கு முன்னால் அரச வீரர்கள் கைகளில் கோலோடு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஊர்வலத்தை பார்த்து ஆண்கள் எல்லோரும் தூர விலகி ஓடுறாங்க. அந்த புற பெண் ஊர்வலம் போனால் அது எந்த ஆண்மகனும் பக்கத்தில் இருந்து பார்க்கக்கூடாது. தவறுதலாக யாராவது பார்த்துட்டாலோ பக்கத்தில் வந்தாலோ திருநங்கைகள் அவங்க மேலே பாய்ஞ்சு சின்ன பின்னமாக்கிடுவாங்க. திடீர்னு ஹோய் ஹோயின்னு சத்தம் கேட்குது. அரச வீரர்கள் எல்லோரும் கலைஞ்சு ஒவ்வொரு திசையில் ஓடுறாங்க. திருநங்கைகள் வாள்களை உருவுறாங்க. அத்து மீறிய குதிரை ஒன்று வெறி பிடிச்சு அடங்காமல் ஓடி வந்துட்டுருக்கு. அது மேல் உட்கார்ந்திருந்த ஆண்மகன் ஒருத்தன் அதை ரொம்ப சிரமப்பட்டு அடக்கிட்டு இருக்கான். அது அடங்கிறதா தெரியல. தாவி குதிச்சு பல்லக்கு முன்னாடி குதிரை வந்துச்சு. பனிப்பெண்கள் வீல்னு கத்திட்டு ஓடுறாங்க. அதே நேரத்தில் குதிரை கீழே இடறி விழுந்து தன் மேலே உட்கார்ந்திருந்த ஆளையும் கீழே தள்ளுது. மண்ணை உதறிட்டு எழுந்துக்கிறான் அந்த ஆண்மகன். அவன் வாயிலிருந்து ரத்தம் ஒழுகிட்டு இருக்கு. நடுங்கிட்டே பல்லக்க பார்க்குறான். விலகி இருந்த திரை வழியாக ஜஹானாராவின் உருவம் தெரியுது. அடுத்த நிமிஷம் பல்லக்கோட எல்லா திரைகளும் மூடப்படுது. பனிப்பெண்களும் திருநங்கைகளும் அவன் முன்னாடி கோபத்தோடு நிற்கிறாங்க. இளவரசி, மன்னிக்க வேண்டும். இந்த அடிமை நாசுகானை மன்னிக்க வேண்டும். என் குதிரை புதுக்குதிரை தரிகிட்டு ஓடியது, அடக்க முடியவில்லை. என் மீது கோபம் கொள்ளக்கூடாதுன்னு கெஞ்சிட்டே தலை குனிஞ்சு வணங்குறான் நாசிர். திருநங்கைகளின் தலைவன் கைகளில் பெரிய கோலோடு அவன் முன்னாடி வந்து அடிக்கிறதுக்காக கையை ஓங்குறான். நிறுத்துன்னு சொல்கிறா இளவரசி. அவரை விட்டு விடுங்கள். மூடின திரையை பார்த்து தாழ்ந்து வணங்குறான் நாசிர். கூட்டத்தில் புகுந்து சீக்கிரமாக போகிறான். பெரிய கண்டத்திலிருந்து தப்பிச்சிட்டோம்னு நினைச்சப்ப அவன் உடம்பெல்லாம் வேர்க்குது. யமுனை பூங்காவில் ஒரு வாரம் தங்குறா ஜஹானாரா, ஷாஜஹானுடைய மூத்த பொண்ணு. பிறந்த தேதி 1614 மார்ச் 23. தாய் மும்தாஜை போலவே ரொம்ப ரொம்ப அழகானவ ஜஹானாரா. பூங்காவோட அரண்மனையில் அடிக்கடி போய் தங்கிறது அவளோட வழக்கத்தில் ஒன்று. ஒரு வாரம் போகுது. அவன் மறுபடியும் ஆக்ரா அரண்மனைக்கு புறப்படுறா. நாசிர் குதிரையிலிருந்து கீழே விழுந்த இடத்தின் வழியாக ஊர்வலம் போகுது. லேசாக திறந்திருந்த திரையை முழுசும் விலக்கி பார்க்குறா அவ. பல்லக்கு பக்கத்தில் குதிரை மேலே வந்து கொண்டிருந்த பனிப்பெண் ரஜியா இளவரசியை பார்த்து சிரிக்கிறா. இங்கே தானே அந்த குதிரைக்காரர் விழுந்தார்னு சொல்லி ஜஹானாரா சிரிக்க ரஜியாவும் சேர்ந்து சிரிக்கிறா. 2 வாரங்கள் போகுது. ஒரு மாலை நேரம் அந்த புறத்தின் வெளி மாடியில் ஜஹானாராவும் மற்ற பெண்களும் புறாவை பறக்க விடும் விளையாட்டில் ஈடுபட்டிருந்தாங்க. ஆண் புறா ஒன்றை இளவரசி பறக்க விட்டப்ப அது பறக்காமல் இளவரசி காலடியிலேயே விழுகுது. அந்த குதிரைக்காரனை மாதிரின்னு சொல்லி சிரிக்கிறா ரஜியா. பாவம், அவரை ஏன் இழுக்கிறேன்னு கேட்குறா ஜஹானாரா. பாவம்தான், அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறா ரஜியா. ஜஹானாரா பதில் எதுவும் பேசலை. அவள் கண்கள் அரண்மனை மதிலுக்கு பக்கத்தில் கருநீல நிறத்தோடு ஓடிக்கிட்டு இருக்கிற யமுனையின் பிரவாகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கு. எனக்கு என்ன தெரியும் அவரை பற்றி? உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர், நல்ல அறிவாளி, புலமை மிகுந்தவர், நல்ல குணம் நிரம்பியவர். மன்னரிடம் வேலை தேடி இந்த நகரத்துக்கு வந்திருக்கிறாருன்னு சொல்கிறா ரஜியா. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? விசாரித்தேன். எதற்கு விசாரித்தாய்? தெரிந்து கொள்ளத்தான் என்று விழிகளை கள்ளத்தனமாக திருப்பி சொல்கிறா ரஜியா. அடுத்த நாள் இரவு உணவுக்கு பிறகு ஜஹானாராவும் ரஜியாவும் சதுரங்கம் ஆடுறாங்க. எண்ணெய் விளக்குகள் ரொம்ப மெல்லிசாக எரிஞ்சிட்ருக்கு. நடுநிசையாகி இருக்கும். போதும்னு எழுந்துக்கிறா ஜஹானாரா. விருப்பமில்லாமல் ஜஹானாரா விளையாடிக்கிட்டு இருக்கிறது ரஜியாவுக்கு தெரியும். இளவரசின்னு கூப்பிடுறா ரஜியா. தங்கள் நிலங்களுக்கு மேற்பார்வையாளராக அவரை நியமிக்கலாம்னு யோசனை சொல்கிறா.
அந்த காலத்தில் முகலாய இளவரசிகளுக்கு ஏராளமான நிலங்களும் சொத்துக்களும் அரசர்களால் அளிக்கப்பட்டு வந்தன. அவற்றின் வருவாய்களிலிருந்து இளவரசிகள் தங்கள் செலவுகளை கவனித்துக் கொள்வது வழக்கம். அந்த சொத்துக்களை நிர்வகிக்கும் பொறுப்புகளில் ஆண்களை நியமிப்பதும் உண்டு. ஓஹோ, நீயே தீர்மானித்து விட்டாயா? கேட்கிறா ஜஹானாரா. இல்லை, நமக்கும் ஒரு நல்ல ஆள் வேண்டுமல்லவா? வேண்டியதுதான், அதை பற்றி நான் யோசிக்க வேண்டாமா? கேட்கிறா ஜஹானாரா. அடுத்த மாதத்தில் ஒரு நாள் ஜஹானாரா மறுபடியும் யமுனை பூங்காவுக்கு போகிறா. அன்னைக்கு இரவு அவள் தங்கியிருந்த மாளிகையில் ஒரு கவியரங்கம் நடத்த ஏற்பாடாகி இருந்தது. ரொம்ப நேரம் வரைக்கும் கவிஞர்கள் கவிதைகளை இயற்றி அங்கேயே பாடினாங்க. முடிவில் அவங்களுக்கு தக்க பரிசுகள் கொடுக்கப்படுது. கவிஞர்கள் போன பின்பும் ஜஹானாரா அந்த இடத்தை விட்டு நகராமல் அங்கேயே உட்கார்ந்திருக்கா. அவள் முன்னாடி பட்டுத்திரை ஆடியபடி தொங்கிக்கிட்டு இருந்தது. கவிஞர்கள் பாடுறதை அவள் கேட்க முடியுமே தவிர பார்க்க முடியாது. உள்ளே ரஜியா வர்றா. இளவரசின்னு ரகசியமாக கூப்பிட்டு இந்த கவியரந்துக்கு நாசிர் வந்திருக்கிறாருங்கிற தகவலை தெரிவிக்கிறா. அவரிடம் கவித்திறனும் இருக்கிறது. ராஜசபையிலும் சமீபத்தில் பாடி பாராட்டுகள் பெற்றிருக்கிறார். மன்னருக்கும் அவர் மீது பெரும் மதிப்பு ஏற்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறார் ரஜியா. அவரை மட்டும் ஏன் நிறுத்தி வைத்தாய்? நான் தான் ஏற்கனவே தங்களிடம் தெரிவித்திருந்தேனே, வேலைக்கு அமர்த்துவது பற்றி தானே? ஆமாம் இளவரசி. ஜஹானாரா யோசித்தாள். இதில் யோசிக்க என்ன இருக்கிறது இளவரசி? அவரைப் போல ஒருவர் நமக்கு கிடைப்பதே அபூர்வம். கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி அவனை உள்ளே வர சொல்கிறா ஜஹானாரா. பட்டு திருக்கி அந்த பக்கம் நாசிர் வந்து நிற்கிறான். ரஜியா சத்தமா, உங்களது திறனும் அறிவும் இளவரசியின் சமூகத்திற்கு தெரிய வந்துள்ளது. இளவரசியின் நிலங்களுக்கு மேற்பார்வையாளராக உங்களை நியமிக்க விரும்புகிறார் என்றாள். தன்யவான் ஆகிறேன் என்றான் நாசர். எழுத்து உத்தரவுகள் நாளை பிறப்பிக்கப்படும், இனி நீங்கள் போகலாம் என்றாள் ரஜியா. நாசிர் போன பிறகு ஜஹானாராவை இளவரசி என்று அழைத்தாள் ரஜியா. என் விருப்பம்தான் இது, ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி இளவரசி என்றாள். இளவரசி மீண்டும் அழைத்தாள் ரஜியா. இந்த அந்தப்புறத்தில் ஒரு சிந்தாமரை போன்று நீங்கள் தன்வயமாய் தனிமையாய் வாழ்கிறீர்கள். மூடிய இருளிலே நீங்கள் எவ்வளவு நாள் வாழ முடியும்? வெளியில் ஆனந்தமாய் உல்லாசமாய் தழும்பும் வாழ்க்கையின் ஒரு கிரணமாவது உங்கள் மீது விழ வேண்டாமா? ஜஹானாரா அவளை ஏறிட்டு நிலையாக பார்த்தாள். அதை யோசித்து தான் நான் இப்படி செய்தேன் இளவரசி. வாழ்வில் வசந்தம் வரும்போது மனம் என்னும் பட்டங்களை ஆனந்தமாய் அதில் மிதக்க விட வேண்டும். அதற்கு பதிலாக அரச குல சட்டம் என்று சொல்லி வீணாக மனதின் இனிமைகளை அழித்து விடாதீர்கள். அந்நாளில் மொகலாய அரசகுமாரிகள் பலர் வாழ்வு முழுவதும் கன்னிகளாக இருக்க வேண்டி வந்தது. அவர்கள் திருமணம் செய்து கொண்டால் அதன் மூலம் அரச பதவிக்கு போட்டிகள் வரலாம் என்று நினைத்து அவர்களின் திருமண விஷயத்தில் அரசர்கள் அக்கறை செலுத்தாமலே இருந்து வந்தார்கள். அதை குறித்து தான் ரஜியா வருத்தப்பட்டு கொண்டிருந்தாள். ரஜியை கீழே உட்கார்ந்து ஜஹானாராவின் கைகளை மெதுவாக பிடிச்சுக்கிறார். இளவரசி தலை நிமிர்ந்து பார்க்கும்போது அவள் விழிகளில் கண்ணீர் தேங்கி நிற்கிது. மேற்பார்வையாளராக நியமிக்கப்பட்டதிலிருந்து வாரத்துக்கு ஒரு தடவை வேலை விஷயங்களை பற்றி இளவரசிகிட்ட பேசும்படி ஆகுது நாசிருக்கு. கோடைக்காலம் வந்தது. ஒரு நாள் காலை ஒரு வேலை விஷயமாக நாசிருக்கு இளவரசிகிட்ட அனுமதி வாங்க வேண்டி வந்தது. ஜஹானாராவின் உத்தரவுக்காக வெளியே காத்துட்ருக்கான். அனுமதி கிடைச்சதும் அவன் உள்ளே போகிறான். அன்னைக்குத்தான் புதுசாக மாற்றின திரை ரொம்பவும் சன்னமாக இருக்கு. திரையை ஊடுருவிட்டு அவனோட மேனி அழகு தெரியுது. கண்கள் உருகி இழகி நிற்குது ஜஹானாராவுக்கு. திரைக்கு வெளியில் தெரிச்சு வர்ற அவளோட பேரழகை பார்த்து நாசிரும் மூச்சடைச்சு நிற்கிறான். இளவரசிகிட்ட உத்தரவு கிடைச்சதும் அவன் தயக்கத்தோடு வெளியே போகிறான். அவன் போகிறதையே உத்து பார்த்துட்ருக்கா ஜஹானாரா. இந்த திரை சந்திப்பு அடிக்கடி நடந்துக்கிட்டு இருக்கு. நில விஷயமாய் ஆரம்பத்தில் இரண்டு பேரும் பேசின பேச்சுக்கள் போக போக கவிதைகள் காவியங்கள் மூலமாக பேசுகிறாங்க. அந்த பேச்சுகளுக்கு இடையில் இரண்டு பேரோட இதயங்களிலும் அன்பின் அரும்புகள் பூக்க ஆரம்பிக்குது. ஜஹானாராவோட உறவுக்காரர் சிகிஷ்டகான். அவர் அடிக்கடி ஜஹானாரா கூட அன்பாக பேசுவார். இந்த பேச்சுகளுக்கு இடையில் நாசிரை பற்றியும் அடிக்கடி குறிப்பிட்டு பேசுகிறது உண்டு. அவனோட திறமைகளை பற்றி புகழ்ந்து பேசுவார். ஜஹானாரா மனசில் நாசிரி பற்றி நல்ல அபிப்பிராயம் இருக்கிறத சீக்கிரமாக புரிஞ்சுக்கிறாரு. அவருக்கு சில எண்ணங்கள் தோணுது.
ஜஹானாராவுக்கும் நாசிருக்கும் எல்லா விதத்திலையும் பொருத்தங்கள் இருக்குதுங்கிறதை தெரிஞ்சுக்கிறாரு. இரண்டு பேருக்கும் திருமணம் செஞ்சு வச்சா என்னன்னு நினைக்கிறாரு. ஒரு நாள் மன்னர் ஷாஜஹான் கிட்ட போய் இது விஷயமா பேசுகிறாரு. மன்னர் அதை கேட்டுட்டு பதில் எதுவும் பேசலை, யோசனையில் ஆழ்ந்துட்டாரு. ஒரு மாதம் போகுது. ஜஹானாராவின் அழகையும் அவளோட அணிகலன்களையும் பார்த்து பொறாமைப்பட்ட சில அந்த புறத்து பெண்கள் நாசிர் ஜஹானாரா உறவை பற்றி தவறாக பேசுகிறாங்க. மன்னர் ஷாஜஹான் காதுக்கு இந்த விஷயங்கள் போகுது. ஏற்கனவே உறவுக்காரர் செரிஷ்டகான் பேச்சால் கலக்கத்தில் இருந்த மன்னர் இதை கேட்டதும் ரொம்ப ஆத்திரப்படுறாரு. தன்னோட அரண்மனைக்குள்ளே இப்படி நடக்குதுங்கிறத அவரால் தாங்கிக்க முடியல. ஒரு மாலை நேரம் மன்னர் ஷாஜஹான் தன்னோட கொலு மண்டபத்தில் உட்கார்ந்துட்டுருக்காரு. சுற்றிலும் உயர்ந்த உத்தியோகஸ்தர்கள் பல பேர் கூடியிருக்காங்க. நாசிரை அழைக்கிறாரு மன்னர். நாசிர் பக்கத்தில் வந்ததும் அவனை செல்லமாக தட்டுறாரு. நாசிர், உன்னோட திறமைகள் எல்லாம் என்னை மகிழ்ச்சியடைய செய்யுது, உன்னை கௌரவிக்க விரும்புகிறேன், இந்தா இந்த வெற்றிலையை ஏற்றுக்கொள்னு சொல்கிறாரு. மன்னர் கையில் இருக்கிற வெற்றிலையை ஏற்றுக்கொள்வது அந்த காலத்தில் பெரிய கௌரவம். அந்த பீடாவை ரொம்ப மகிழ்ச்சியாக அவன் வாயில் போட்டுக்கிறான். அப்புறம் கொஞ்ச நேரம் எல்லார்கிட்டையும் பேசிட்டு மன்னர் எல்லாருக்கும் விடை கொடுக்குறாரு. நாசிர் தளர்ச்சியாக வெளியே வர்றான். பீடாவை சாப்பிட்டதிலிருந்து உள்ளுக்குள்ளே என்னமோ நடக்கிற மாதிரி இருக்குது. வெளியே அவனுக்காக காத்துட்ருந்த பல்லக்கில் ஏறிக்கிறான். ஹை ஹைன்னு இறைச்சலோட பல்லக்கு புறப்படுது. உள்ள நாசிர் ஒரு தலையணை மேல் சாயிறான். வயிற்றில் ஏதோ தீ பரவுது. கண்கள் செருக ஆரம்பிக்குது. மூச்சு ரொம்ப சூடாக வெளியே வந்துட்டுருக்கு. திடீர்னு அவனுக்கு நினைவில் ஏதோ உதிக்குது. பல்லக்கோட திரையை விளக்கிட்டு ஆட்கள் கிட்ட கொண்டு போங்கள், என்னை இளவரசியின் அரண்மனைக்கு கொண்டு போங்கள்னு சத்தமாக சொல்கிறான். பல்லக்கு வழி திரும்புது. ஜஹானாரா அரண்மனையின் முன்னால் போய் நிற்குது. நாசிர் பல்லக்கோட வெளியே தள்ளாடிக்கிட்டே நிற்கிறான். சுவரை பிடிச்சிட்டே உள்ளே ஊர்ந்து போகிறான். சந்திப்பு அறையில் அவன் சுருண்டி விடுறான். பணிப்பெண்கள் மூலமாக செய்தி உள்ளே பறக்குது. ஜஹானாரா ஓடி வர்றா. இளவரசி, குழறலாக கூப்பிடுறான் நாசிர். ஜஹானாரா முதல் முறையாக திரையை விளக்கிட்டு அவன் முன்னால் ஓடி வர்றா. தரையில் கிடந்து துடிச்சிட்ருக்கான் நாசிர். நாசிர், உங்களுக்கு என்ன? நாசிர் கண்ணை திறக்கிறான். ஆர்வத்தோடு அவளை பார்க்குறான். வயிற்றை பிடிச்சிக்கிட்டே கையை உயர்த்துறான். இளவரசி, உங்கள் தந்தை எனக்கு வெகுமதி தந்துவிட்டார். நம் காதலுக்கு அவர் தந்த வெகுமதி இது. வெற்றிலையில் விஷத்தை தந்துவிட்டார். மறு நிமிஷம் அவனோட கண்கள் மூடுது. துடிச்சுக்கிட்டு இருந்த கை சட்டுன்னு கீழே விழுது. வாழ்நாளின் கடைசி வரை கன்னியாகவே வாழ்ந்தாள் இளவரசி ஜஹானாரா. அவள் வாழ்ந்த அரண்மனை அறை ஆக்ராவில் இன்னும் இருக்கிறது. அவளது எளிய சமாதி இன்றும் டில்லியில் காண கிடைக்கிறது. என் சமாதி மீது பசும் புற்களே விரவி நிற்கட்டும், ஓர் எளியவளை மூடி நிற்க புற்களே போதுமானது என்று அவள் கூறிய வார்த்தைகள் அதன் மீது செதுக்கி வைக்கப்பட்டுள்ளன. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை. தேங்க்யூ.